அவ்வையார் நான் அவ்வையார் எழுதுனாங்க இது இதுக்கு முன்னாடி என்னது ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அவ்வையார் வந்து வந்துட்டாங்க அவங்க லெசனுக்குள்ளே அப்போது அவங்கள பற்றி அவங்களே சொல்லட்டுமேனு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய கூட்டு அவங்கள ஒரு அவ்வையார் மாதிரி பேச வச்சோம் அப்போது பசங்க நல்லா ஆக்ட் பண்ணாங்க அவங்க வரும்போதே பாட்டின்ட்டாங்க பாட்டியாக இங்கே வராங்கன்னொடனே உடனே அவ்வையார்னு அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை லெசனுக்குள்ளே போகிறோன்றது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்வால்வ் ஆகிட்டாங்க அவங்களே எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்போ அந்த செய்யுள் புரியாமே மனப்பாடம் பண்ணி பண்ணும்பொழுது பிள்ளைங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கருத்துக்கள் போய் சேராமல் போயிடும் நன்றினா நம்ம வணங்குறதா அது வந்து உதவி செய்யறது தானே நான் வந்து நன்றினா என்னன்னு கேட்குறேன் நம்ம வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியோ நம்மளுடைய தெரிவிக்கணும் ஏதாவது ஒண்ணு ஒண்ணு வாங்க ஒரு பொருள் ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கி அப்படியே போயிடணும் கூடாது நம்ம அம்மா தேடிட்டு வந்து நம்மகிட்ட கையில ஒரு தமிழ் பால் கொடுக்குறாங்க நம்ம வாங்கி அப்படியே குடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கேன் நான் முன்னாடியே அதுதான் நன்றின்னு சொல்லுவேன் புது புது வார்த்தை இந்த செயலில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்லி பார்க்கலாம் நன்றி நமக்கு அடிக்கடி சொல்றோம் நான் படிக்கும் போதே சில வார்த்தைகள் புரியல அப்புறம் பொருள் எங்கன்னு தேடி அந்த பொருளை பார்த்த பிறகு தான் நம்மால் அந்த முழு செய்யுளோட அர்த்தத்தையும் புரிஞ்சு சொல்ல முடியுது அப்படின்றது அது குழந்தைங்க அவங்க இப்போ தான் அந்த பேச்சு வழக்கே மாற்றி எப்படி எழுதணுன்ற அந்த எழுத்து வார்த்தைகள்லாம் இப்போ தான் கற்றுக்கிறாங்க எழுத்து மூலியமாக கற்றுக்க வேண்டிய வார்த்தைகளை அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தையோட பொருளும் புரிய வைக்கணும் அப்போ இதுதான் ரொம்ப மெயின் அவங்கள மனப்பாடம் பண்ண வைக்கிறது வந்து வேஸ்ட்டு ஏன்னா மனப்பாடம் பண்ணாலும் அவங்க பொருள் புரியாமல் படிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த எந்த விதமான யூஸும் இல்லை இப்போ அதுதான் அதனுடைய இந்த புது வார்த்தைகள் இவ்வளோ தானே இதில் இருக்குது இப்போ இதுக்கு புரியுதா இந்த வார்த்தைகள் புரியுதா இதில் போட்டு பார்ப்போமா செய்யலாம் தருங்கோல்னு அதெல்லாம் வந்து நம்ம செய்யுள்ள வந்து பின்புரிய இதில் பொருளில் அதெல்லாம் போடலை நம்ம வந்து அதெல்லாம் இத்தனை நாள் நான் என்ன பண்ண மெயினாக இதெல்லாம் சொல்லித்தரணுன்றது எனக்கு தோணலை இப்போ செய்யலை எழுதி போட்டுட்ட பிறகு இதில் என்னென்ன வார்த்தை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது என்னென்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்கும்போது தான் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணும்போது தான் எனக்கே சரி நம்ம தான் இப்போ இவ்வளோ நாள் தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் என்னை மாற்றிக்கிட்டேன் நான் மோஸ்ட்லி என் பிள்ளைங்கக்கிட்டே இருந்து தான் டீச்சிங் எப்படின்றதே நான் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது மாதிரி அந்த பொருளை சொல்லுவாங்க நான் பொருளை சொல்லிகிட்டே இருக்கும்போது பொருளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொன்னாங்க ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு எதிர்பார்க்காம காத்து இருக்கிறா பேச்சு என்னைக்கு நான் ஸ்நாக்ஸ் தருவான்னு இல்லையா அவங்க அப்பா
எடுத்துட்டாங்கல்ல எங்க அம்மா காசு அவங்க கிட்ட காசு இல்ல மிஸ் யார்கிட்ட கேட்டா மிஸ் அப்ப எல்லாம் மிஸ் ஒரு தனமா அவனே தானா வாழ்த்தா மிஸ் அதுல தேங்காய் அனுச்சு மிஸ் அது டக்கு டக்குன்னு எல்லாருமே விட்டு காசு வாங்கி எங்க அம்மா ஹாஸ்பிட்டல போய் செத்தாங்க அம்மா அப்புறம் குடும்பம் ஆயிட்டாங்க மிஸ் எப்படி எப்படி தெரியுது கதை கிரியேட் பண்ணி ஒரு கதை அழகாக சொன்னான். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அப்போ பொருள் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தவறி இந்த முயல் வந்து அந்த குளத்தில் ஊந்துச்சு. அப்போ வந்து ஒரு குரங்கு வந்து அந்த மரத்தாண்ட வந்து விளையாட்டு இருக்கும்போது அந்த முயல் வந்து தண்ணியில் ஊந்துது. அந்த குரங்கு பார்த்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் ஒரு வேலை அதை வந்து அம்பு விட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி குறி வச்சுட்டு இருக்கான். இதை அந்த எறும்பு பார்த்துட்டு அந்த புறாவும் வேடன் கதை நான் படத்தோடய கொண்டு வந்துடணும் பசங்களை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படத்தை தான் பார்த்தாங்க. பார்த்த உடனே பிள்ளைங்க எங்களுக்கு இந்த கதை தெரியும் மிஸ் தெரியும் மிஸ்ன்னு சொல்லி சொல்ல வந்தாங்க. குறி தவறி மேலே போயிடுச்சு அந்த புறாவும் பறந்துச்சு. அப்போ என்னைக்கும் புறா செய்த உதவி இந்த கதையை சரி இதை நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஓகே சொன்னாங்க. ஓ சொன்ன உடனே ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு தொடப்ப கிளாஸில் இருந்ததில் ஒரு குச்சி எடுத்து வில்லு மாதிரி செய்துன்னு வந்துட்டார். மரமானிக்கு என்னன்னா ஒருத்தர் போய் இப்படி நின்னாரு மரமா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கும்போது. படிக்க முடியாத குழந்தை கூட அதில் இன்வால்வ் ஆகிட்டான். அவனுக்கும் அந்த பொருள் புரிஞ்சு போச்சு. நம்ம பிள்ளைங்க கிட்ட அப்போ டேலண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து சும்மா அதை தூண்டி விட்டால் போதும் அவங்க இயற்கையாகவே எல்லாமே செய்வாங்க. நம்ம சும்மா அவங்கள கா வழி ஒரு புள்ளி வச்சிட்டாலே போதும் அவங்க மேலே வந்துடுவாங்க. என்னுடைய பேர்டன் குறைஞ்சிருச்சு. எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கிளாஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா படி லைவாக இருந்ததுனால பிள்ளைங்க ரொம்ப விரும்புங்க. இப்போ இந்த செயலில் படிக்கலாமா ஒரு தடவை பார்த்து என்ன செய்யல பொருள் புரிஞ்செடுத்து அடுத்தது அவங்களாவே ஒரு கதையும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின் போது பொருள் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த பார்த்து அந்த மனப்பாடம் பண்ண வைக்கணும். அடுத்த வார்த்தை என்ன ஒரு வார்த்தை சொல்லலாமா எஸ் மிஸ் நன்றி ஒருமை சொல்லேப்பா அண்ணே என்றே தருவோர் எனவேனா நீரே மனப்பாடம் பண்ண வைக்கணும்னா அவங்க எக்ஸாமுக்கு அடுத்ததே அதையும் நம்ம தானே செய்தாகணும். இப்போ பொருள் புரிஞ்சிட்டு பிறகு அவங்களுக்கு படிக்க ஈஸியாகிடுது. செய்யுள் எழுதி போட்டுட்டு அந்த அழித்து கற்பித்தல ஒவ்வொரு வார்த்தையாக எழுதி போட்டு கற்பித்துக்கும் அந்த வார்த்தை அந்த ஒவ்வொரு எழுத்தை பார்த்துக்கிறாங்க. அப்போ அதனால மைண்டில் இருக்கும். கலைச்சிட்ட பிறகு அந்த மறைஞ்சி போன வார்த்தைகள் வந்து அவங்க மைண்டில் வந்து பதிவாகிருக்கு. அப்போ அதை சொல்கிறாங்க. அது திருப்பி திருப்பி சொல்லும்பொழுது அந்த ஒரே பீரியடில் அந்த ஒரு செயலை மனப்பாடம் பண்ண முடிஞ்சிருக்கு. என்ன
முருங்கைக்காய் எப்படி போடணும் முருங்கைப் போடு இது என்னது தலலாட்டா மீதி பேர் நோட்ல அப்படியே எழுதலாமே படிச்சதே